ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் மதன். இது நம்ம பாரதி தலைமையில் யூடியூப் சேனலில் நான் பண்ணுற முதல் ஷோ வா சென்னை. வா சென்னைனா நம்ம சென்னை. வாட்சினையோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம மக்களிடையே நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்வியை இந்த ஷோ மூலியமாக கேட்க போகிறோம், அதுக்கான பதிலும் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதில் எனக்காக இல்லை, உங்களுக்காக. நான் நீங்கள் செய்ய மாதிரி தான் என்னென்ன பண்ணுவீங்க? நான் செய்யாமல் தான் மக்களை நல்லபடியாக வச்சுன்னு இருப்பேன். அதுங்க தண்ணி பஞ்சம் இல்லாத அவங்க கண்ணில் தண்ணி வராத அளவுக்கு நான் பார்த்துக்குவேன். விலைவாசியாக இருந்தால் அது வந்து யார் அதோட நிர்வாகிக்கு அவங்ககிட்ட சொல்லி அந்த விலைவாசியை குறைக்க சொல்லுவேன். அதான் என்னால் முடியும். ஆனால் நீங்கள் செய்ய மாதிரி தான் என்னென்ன பண்ணுவீங்க? செய்யமாக இருந்தால் எல்லோரும் மக்கள் நல்லா தான் செய்வேன். வேறண்ணா, என்னால் ஏழைகளையும் என்ன உதவி பண்ணுமோ அதான் செய்ய முடியும், அவ்வளோதான். அண்ணா நீங்கள் சீயமாக இருந்தால் நான் பண்ணுவீங்க? ரூல்ஸை மாற்றணும், சட்டத்தை மாற்றணும், அது ரெண்டு மாத்திரம் எல்லாம் செய்யணும். அண்ணா நீங்கள் சீயமாக இருந்தால் என்னென்ன பண்ணுவீங்க? அங்கே சீயமாக இருந்தால் இப்போ மக்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த ஆந்திராவில் போனாலும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இலங்கையில் போனாலும் கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் வந்து செய்யப்படாமல் இருக்கும், நாங்கள் பாதுகாப்புக்கு. வந்து ரொம்ப மக்களுக்கு வந்து இந்த கடல் தொல்லை போகிற வரைக்கும் விலைவாசி அதிகமாக இருக்குது. அதனால் 10,000 ரூபாய் கிடச்சா கூட இப்போதைக்கு குடும்பத்தை ஓட்ட முடியல. அதெல்லாம் விலைவாசிலாம் கம்மி பண்ணுறதுக்கோசம் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். நீங்கள் செய்ய மாதிரி தான் என்னென்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி வரியை குறைக்க சொல்லுவேன். ஜிஎஸ்டி வரியால் ஒரு பொருள் அதில் வாங்க முடியல. இப்போ இங்கே மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மக்களுக்கு செய்கிறது தான் செய்ய முடியும். நம்மளால் எவ்வளோ நல்லது செய்யணுமோ செய்ய வேண்டியதுதான். நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் அவ்வளவும் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் சீஎம்மா இருந்தால் என்னென்ன பண்ணுவீங்க? நான் சீஎம்மா இருந்தால் முதல்ல வந்து மக்களுக்கு நல்லது செய்யுது ஒன்று இருக்கும். இந்த சென்னையை வந்து ஃபஸ்ட்டு சுத்தப்படுத்துவேன். சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணும். நல்லதுன்னா எப்படின்னா, மக்களுக்கு வந்து இந்த மாதிரி அரசியல்வாதிங்க மாதிரி ஊழல் பண்ணாமல் எதுவும் பண்ணாமல் நல்ல முறையில் எல்லாமே நம்ம சரிப்படுத்தணும். அடுத்தது பார்த்தோன்னா, இந்த சென்னையில் வந்து நிறைய தொழில்நுட்பம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து கரெக்டாக சரி பண்ணி கொண்டு நம்ம என்ன பண்ணோன்னா, அதை வந்து கரெக்டாக மக்களுக்கு பூர்த்தி அடைகிற மாதிரி எல்லாமே போய் சேர்கிற அளவுக்கு பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னென்னா, தண்ணி வந்து நம்மளுக்கு இப்போ வந்து தண்ணி வசதி நாளாவனால ரொம்ப கம்மியாக இருக்குது. முதல்ல நான் சிஎம் ஆனேன்னா ஃபஸ்ட்டு என்ன திட்டம் போடுவேன்னா, மழைநீர் சேகரிப்பு மெயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சிமெண்ட் ரோடுன்றதை தவிர்க்கணும். தார் ரோடே இது பண்ணோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, ரோடு வந்து சென்டரில் ரோடு போட்டுட்டு ரெண்டு சைடு வந்து என்ன பண்ணோன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 ஆள் ஹைட்டு பள்ளத்தை தோண்டி அதில் ஜல்லியை கொட்டி ரோடை வந்து மேடாக்கி அப்படியே ரெண்டு சைடும் மழை பெய்கிற தண்ணி எல்லாமே வந்து பூமிக்கு அடியில் போகணும். கர்நாடகாக்கிட்ட போய்ட்டு நம்ம தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். நம்மளுக்கு தண்ணி வசதி இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை வந்து நம்ம இதை பண்ணால் மட்டும்தான் நம்ம தமிழ்நாடுன்றது முன்னேற்றம் அடையும். மீனவர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணால் தான் நம்ம ஒரு சிஎம்ன்றதுக்காக ஒரு முத்திரையே. நீங்கள் சிஎம் இருந்தால் என்னென்ன பண்ணுவீங்க? தமிழ்நாட்டில் 3 விஷயம் மாற்றினா போதும். ஒன்று கல்வி, இன்னொன்று ஹாஸ்பிட்டல் சுகாதாரம், இன்னொன்று விவசாயம். இது 3 தியுமே அரசாங்கம் கரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா, ஏற்கனவே இலவசம் இருக்கேன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே இப்போ வெளியில் இருக்கிற மருத்துவத்துக்கு இணையாக எதுவுமே இல்லை, கல்வியும் அந்த இணை அளவில் இல்லை. இது எல்லாமே தனியார் இருக்கிற அளவுக்கு இணையாக இருந்ததுன்னா கவர்மெண்ட்டில் யாருக்குமே கஷ்டம் இருக்காது. அவன் சாப்பிட்டு அவன் வேலையை யாரையும் அடித்து பிடுங்க மாட்டான், யாரையும் ஏமாற்ற மாட்டான். விவசாயம் செழிக்கும், கல்வி வளரும். நான் சிஎம்மாக இருந்தால் இதெல்லாம் மாற்றுவேன். இது 3 தியுமே முதல்ல எடுத்துகிட்டு வருவேன். இது 3 தன் நிலைநிறுத்தினா போதும், நாடே செழிக்கும். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலேருந்து டாஸ்மாக போச்சு, அப்புறம் மக்களுக்கு என்ன அடிப்படை என்ன வசதியோ அதை பண்ணி கொடுக்கணும். ஃபஸ்ட் நம்ம இருக்கிறத சுத்தமாகிட்டு அப்புறம் மற்ற இடத்த க்ளீன் பண்ணலாம்னு நான் யோசிப்பேன். தண்ணி துறையெல்லாம் சிறந்த மாதிரிலாம் நடத்துவாங்க. இன்றைக்கு நம்ம மக்களிடையே நிறைய கேள்வி கேட்டோம், அது மூலியமாக பதிலும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் அடுத்த நல்ல கேள்வியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது உங்கள் வாட்சினை மதன்.